கடற்கரை சாலையிலே ஒரு கால்நடை பயணம். அங்கே கையில் சிலம்போடு கனல் தெரிக்கும் கண்களோடு ஒரு கற்சிலை. எல்லாம் தெரிந்தும் ஏதும் அறியாதவள் போல் வந்த வழிப்போக்கனிடம் அது யார் என்று கேட்டேன். அவன் கண்ணகி என்று சொல்லியிருந்தால் அந்த கணமே அந்த இடத்திலிருந்து நகர்ந்திருப்பேன். அவன் கற்புக்கரசி கண்ணகி என்று சொன்னான். கற்பு என்றால் என்னவென்று கேட்டேன். என்னை பொறுத்தவரையில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய பண்பே கற்பு என்று சொன்னான். அப்படி என்றால் மாதவிக்கு எங்கே சிலை என்று கேட்டேன். மௌனத்தை பதிலாக தந்தான். புரிந்து கொண்டேன், மாதவி இங்கே மறைக்கப்பட்டவள் அல்ல, முற்றிலும் மறுக்கப்பட்டவள் என்று. கலைக்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த மா பத்தினிக்கு இந்த சமூகம் விட்ட பெயர் தாசி. இன்றைக்கும் பல நாட்டுப்புற கலைஞர்களை வெறும் பாலியல் பண்டங்களாக சித்தரித்து கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை சுட்டரிக்க இன்னொரு கண்ணகி தேவையில்லை, இந்த மாதவி போதும். இந்த பாலாய் போன உலகத்தில் பெண்ணாய் பிறந்த பெரும் பாவத்தை விட அவள் செய்த பெரும் குற்றம் இது. பரத்தையர் குலத்தில் பிறந்தாலும் செம்மாந்து நின்றாலே அது குற்றமா? இருட்டறையில் கிடந்தவர்களுக்கு மத்தியில் தீக்குழம்பாய் பீரட்டி எழுந்தாலே அது குற்றமா? கணிகையர் குலத்தில் சிதைக்கப்படும் பெண்களின் சுயமரியாதையை வெளியில் காட்டுவதற்கு புறப்பட்டாலே அது குற்றமா? எது குற்றம்? எதற்காக மாதவி இங்கே மறுக்கப்படுகிறாள்? மாசாத்துவனின் மகனாக வணிக குலத்தில் பிறந்ததனால் கோவலனின் கற்பு இங்கு விவாதிக்கப்படவில்லை. சித்ராபதியின் மகளாக பரத்தையர் குலத்தில் பிறந்தால் என்று ஒற்றை காரணத்திற்காக மாதவியின் கற்பு இன்று வரை கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்று சொன்னால், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உங்கள் வள்ளுவனின் வாக்கு மாதவியிடம் மட்டும் மாண்டு போய்விட்டதா? ஒரு சமூகத்திற்காக போராடி காப்பிய தலைவியாக நின்றவள், தவறான சூழ்நிலையிலும் தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்த போதும் மாறாத மனங்களே மண்ணில் சிறந்தவை என்று சொன்னாள். இந்த மண்ணில் மாதவியை விட சிறந்தவள் வேறு யாராக இருந்துவிட முடியும்? அன்றைக்கு வெட்டுப்பட்ட கோவலனுக்கு நீதி கேட்ட கண்ணகி போல் விட்டு சென்ற கோவலனுக்காக இந்த மாதவியும் நீதி கேட்டிருக்க முடியும். ஒரு மார்பகத்தை அறுத்தறிந்து மதுரையை எரித்த கண்ணகி போல் இரு மார்பகங்களையும் அறுத்தறிந்து இந்த உலகத்தை இல்லாமல் செய்திருக்க முடியும். ஏன் செய்யவில்லை? இந்த மார்பகங்கள் வழியோடும் குருதியை தாய்ப்பாலாக்கி மாற்றி குடிக்க மணிமேகலையை மாதவியிடம் ஒப்படைத்து சென்றிருந்தான். மணிமேகலை மாசற்றவளாய் உருவாக்கும் மாபெரும் தன்மையை பெற்றாள் மாதவி. அதனால் தான் தன் உயிரை இங்கே தக்க வைத்துக் கொண்டாள். பிறப்பில் குன்றா பெருந்தகை என்று இளங்கோவடிகள் மாதவியை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், சிலப்பதிகாரம் என்னும் தராசில் ஒருபோதும் இளங்கோவடிகள் கண்ணகியை தூக்கி நிறுத்தியதுமில்லை, மாதவியை வீழ்த்தி போட்டதுமில்லை என்று சொன்னால், இதைத்தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நாம் உரைக்க வேண்டும். என்ன, இங்கே கண்ணகியா மாதவியா என்பது சிலப்பதிகாரம் அல்ல, கண்ணகியும் மாதவியும் என்பதுதான் சிலப்பதிகாரம். இதை இளைய சமுதாயத்திற்கு இழுத்துரையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.